ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கலை செம்மி கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்துட்டு ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ட்ரெடிஷ்னல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம், அரிசி மாவு புட்டு. எனக்கு புட்டுனா ரொம்ப பிடிக்கும். பட் காலையில் எழுந்து எனக்கு வந்து ஆஃபீஸ்க்கு கிளம்பணும், குட்டீஸை ரெடி பண்ணணும், வீட்டு வேலைலாம் முடிக்கணும். ஸோ எனக்கு டைமே இல்லை. எனக்கு சரி புட்டு வந்துட்டு இன்னொரு நாள் நம்ம செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுருவோம். இந்த மாதிரி நிறைய நாட்கள் வந்துட்டு நம்மளுக்கு பிடித்தமான ரெசிபிஸ்லாம் வந்துட்டு சரி டைம் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே நாட்களை கடத்திடுவோம். இனிமேல் அப்படிலாம் யோசிக்க வேணாம். மார்க்கெட்டில் வந்துட்டு நிறைய இன்ஸ்டன்ட் புட்டு மாவு வெரைட்டிஸ்லாம் விற்கிறாங்க. அரிசி மாவு புட்டு, கேழ்வரகு மாவு புட்டு, சோள மாவு புட்டு, இந்த மாதிரி நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வாங்கிட்டு வந்து 5 நிமிஷத்தில் டக்குன்னு சூப்பராக செஞ்சு சாப்பிட்லாம். டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும். குட்டீஸும் வந்துட்டு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நான் வந்துட்டு ஆக்கா அரிசி மாவு புட்டு பேக்கெட் வாங்கியிருக்கேன். இதில் இன்க்ரீடியன்ஸ் வந்துட்டு அரிசி மாவு 99%, உப்பு 1% சேர்த்துருக்கதா சொல்லியிருக்காங்க. இது 1/2 kg பேக்கெட் வந்துட்டு 80 rupees. இது டேட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் பார்த்துக்கிறேங்க, ஏன்னா பெஸ்ட் பிஃபோர் 3 months கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா குக்கிங் மெத்தடும் ரொம்ப அழகாக தெளிவாக கொடுத்துருக்காங்க. இனிப்பு புட்டு எப்படி செய்கிறது மற்றும் கார புட்டு எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எது விருப்பமோ அதை நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். மோஸ்ட்லி நாங்கள் வந்து குட்டீஸ்க்காகவே இனிப்பு புட்டு தான் செய்வோம். பேக்கை ஓப்பன் பண்ணி நமக்கு தேவையான அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாம். நான் வந்துட்டு 1 cup அரிசி மாவு எடுத்திருக்கேன். இந்த மாவு பாருங்கள், நல்லா நர நரன்னு சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி நர நரன்னு இருந்தால் தான் புட்டு வந்துட்டு அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது வந்து பதப்படுத்தப்பட்ட மாவு, இதுக்கு ஸ்டீமிங் தேவையில்லை. ஈஸியாக நம்ம வந்துட்டு செஞ்சிடலாம் 5 நிமிஷத்தில். இந்த எடுத்து வச்சுருக்க இந்த புட்டு மாவில் வந்துட்டு 1/4 சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி அவங்க வந்து உப்பு சேர்த்துருக்காங்க. இதுக்கப்புறமா இதில் வந்துட்டு நம்ம சூடான தண்ணி சேர்க்க போகிறோம். அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு சாஸ் பேனில் தண்ணி வச்சு நல்லா சூடு பண்ணலாம். பாருங்கள், தண்ணி சூப்பராக மலை மலைன்னு கொதிச்சுட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தண்ணியை வந்துட்டு 1 cup சேர்த்துக்கலாம். நம்ம இந்த கப்பில் தான் வந்துட்டு 1 cup புட்டு மாவு சேர்த்துருக்கோம். ஸோ அதுக்கு ஈக்குவலான தண்ணி சேர்க்கணும். இப்போ 1 cup தண்ணி சேர்த்துக்கலாம். 1:1 ratio தான். இந்த சூடான தண்ணியை வந்துட்டு இந்த புட்டு மாவில் நம்ம சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். நம்ம வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தடில் வந்து புட்டை வந்துட்டு அடுப்பில் வச்சு ஒரு இட்லி சட்டிலேயோ இல்லை வந்து புட்டு செய்கிற சட்டிலேயோ வந்து வேக வைப்போம். ஆவியில் நல்லா வெந்துடும். ஸோ இது வந்து இன்ஸ்டன்ட் புட்டு, ஆல்ரெடி பதப்படுத்தப்பட்ட மாவு, அதனால் ஸ்டீமிங் ப்ராசஸ், வேக வைக்கிற ப்ராசஸ் இல்லை. இந்த சுடு தண்ணியிலே அது வந்து வேகணும். அதனால தான் நம்ம வந்து நல்ல சூடான தண்ணி சேர்க்கணும். சுடு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்ததுக்கப்புறமா ஒரு மூடி எடுத்து போட்டு க்ளோஸ் பண்ணி 5 minutes அப்படியே விட்டுடலாம். அப்போ தான் அது வந்து நல்லா ஊறி வேகும். இந்த டைம் கேப்பில் நம்ம வந்துட்டு முந்திரியை வறுத்துட்டு வந்துடலாம். புட்டில் வந்துட்டு முந்திரி சேர்த்து சாப்பிட்டா செம்ம சூப்பராக இருக்கும். 1 spoon நெய் எடுத்து நம்ம வந்துட்டு சேர்த்து முந்திரிகளை வந்துட்டு நல்லா வந்துட்டு கோல்டன் ப்ரௌனாக வறுத்து எடுத்துக்கலாம். அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள். பாருங்கள், நல்லா சூப்பராக அழகாக கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்துட்டு முந்திரியை வேறு ஒரு கிணத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். அந்த நெய் மணம் வந்துட்டு அவ்வளோ பிரமாதமாக சூப்பராக இருக்குது. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா பாருங்கள், புட்டு வந்துட்டு நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்படி நம்ம உதுத்து விட்டோன்னா அவ்வளோ நல்லா இருக்குது. பாருங்கள், ஒரு குட்டி கப்பில் 1 cup தான் சேர்த்தோம். சுடுதண்ணி சேர்த்து ஊற வச்சதுக்கப்புறம் நல்லா டபுள் ஆயிடுச்சு பாருங்கள் அதோடய ரேஷியோ. இதில் வந்துட்டு நம்ம நெய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு சப்போஸ் நெய் சேர்த்துக்க விருப்பம் இல்லாட்டி நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிட்லாம். நான் ஆல்ரெடி இந்த முந்திரி வெடுத்த நெய் இருந்துச்சுல, அந்த நெய்யை இதில் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா ஃப்ரெஷ்ஷாக திருவின தேங்காய், ஒரு 1/2 முடி தேங்காய் சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி திருவி நம்ம ஃப்ரிட்ஜ்லலாம் வச்சுருப்போம்ல, அந்த தேங்காய் சேர்க்குறத விட அப்போவே ஃப்ரெஷ்ஷாக திருவி சேர்த்தோன்னா அதோடய டேஸ்ட்டே வந்துட்டு ரொம்ப சூப்பராக சுவையாக இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு 2 ஏலக்காவை இடித்து சேர்த்துக்கலாம் ஃப்ளேவருக்காக. அதுக்கப்புறமா இனிப்பு சுவைக்காக நம்ம நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியான ஆப்ஷன். பட் ஒரு சிலருக்கு வந்து நாட்டு சக்கரை டேஸ்ட் அந்த அளவுக்கு பிடிக்காது புட்டில் சேர்த்து சாப்பிடும்போது. எனக்கும் வந்துட்டு அந்த ஒயிட் சுகர் சேர்த்து சாப்பிட்டா தான் ரொம்பவே பிடிக்கும். ஸோ இன்றைக்கி நான் வந்து ஒயிட் சுகர் சேர்த்துக்கிறேன். உங்கள் விருப்பம், நீங்கள் நாட்டு சக்கரையோ இல்லாட்டி ஒயிட் சுகரோ ப்ரௌன் சுகரோ எது வேணாலும் சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். இந்த ஃப்ரெஷ்ஷாக திருவின தேங்காய், அந்த நெய் அதெல்லாம் சேர்த்தோன்னா அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். அதுக்கப்புறமா ஃபைனல் டச்சாக முந்திரி வறுத்து வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். முந்திரி சேர்க்குறது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம்னா சேர்த்துக்கலாம். பட் இதை முந்திரி சேர்த்து நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா நல்லா வந்துட்டு நடுவில் க்ரன்ச்சியாக கடிபடும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். குட்டீஸும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க.
நெய் மணக்க மணக்க முந்திரி ஏலக்காய் தேங்காயெலாம் போட்டு செம சூப்பராக வந்துட்டு இன்ஸ்டண்ட்டாக 5 நிமிஷத்தில் போட்டு ரெடி ஆயிடுச்சு. இதோட டேஸ்ட் வந்து அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் வந்துட்டு ஏலக்காய் முந்திரி நெய்யெல்லாம் வந்துட்டு ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா இந்த புட்டு வந்துட்டு ரொம்ப சுமாராக தான் இருக்கும். ஏன்னா இது இன்ஸ்டன்ட் புட்டு இல்லையா, அந்த ட்ரெடிஷ்னல் மெத்தடில் வர டேஸ்ட் வராது. பட் இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் சேர்த்து பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு செம சூப்பராகவே நல்ல டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.